சென்னை மாநகராட்சியின் 2023-24 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். 80 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மண்டலந்தோறும் மாதம் ஒரு முறை மக்களை தேடி மேயர் திட்டம் நடத்தப்படும். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நேரடியாக மேயரிடம் மனுக்களை வழங்கலாம். வார்டு மேம்பாட்டு நிதி 35 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். பள்ளி கட்டடங்களை சீரமைக்க 45 கோடி ரூபாய். 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாநகராட்சி பள்ளியில் படித்து ஐஐடி, எய்ம்ஸ் போன்ற தேசிய கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தால் 1 ஆண்டு கட்டணத்தை மாநகராட்சி ஏற்கும். அண்ணாசாலை அரசு பள்ளியை மாதிரி பள்ளியாக மாற்ற ரூபாய் 6.26 கோடி ஒதுக்கீடு. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் சாலைகள் அமைக்க 55.61 கோடி ரூபாய். நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் சாலைகள் அமைக்க 149.55 கோடி ரூபாய். சென்னையில் நாய்கள் பிடிக்க ரூபாய் 60 லட்சத்தில் 6 வாகனம். ரோட்டில் தெரியும் மாடுகளை பிடிக்க ரூபாய் 1.35 கோடியில் 5 வாகனம் வாங்கப்படும். கொசஸ் தலையாறு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மெரினா பீச், அண்ணாநகர் டவர், கூவம், அடையாறு ஆற்று படுகைகளில் 2.20 கோடி ரூபாய்க்கு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும். பாலங்கள் அமைக்க 102 கோடி, பூங்காக்களை மேம்படுத்த ரூபாய் 77 கோடி, சுகாதார பணிகளுக்கு ரூபாய் 29 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது.